காலை வணக்கம். ரொம்ப தொடர்ந்து தொந்தரவு. இந்த தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க, அது தீர்ப்பை பற்றி ஒப்பீனியன். அந்த தீர்ப்பில் என்னென்னா, அரசு தரப்பு சாட்சிகள் எல்லாம் ஹாஸ்டைல் ஆகிடுது, பாதிக்கப்பட்ட விக்டிம் விட்னஸ் ஹாஸ்டைல் ஆகிடுது. ஆனால் கிழமை நீதிமன்றம் அதுக்கு கன்விக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது மேல்முறையீட்டில் வரும்போது. மேல்முறையீட்டில் நீதியரசர் வந்து கிழமை நீதிமன்றத்தை உறுதி செஞ்சு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அது நீதி பறிப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஸோ ஃபார் ஒப்பீனியன்ஸ் ஆர் கன்சர்ன்டு, என்னோட பொறுத்த வரைக்கும் பல்வேறு வழக்குகளில் வந்து சாட்சிகள் ஹாஸ்டைல் ஆனால் கூட கன்விக்ஷன் கொடுக்கலாம். ஏன்னா சில நேரத்தில் என்ன ஆகுனா, காலையில் எவிடன்ஸ் எடுப்பாங்க சீஃப் எக்ஸாமினேஷன், அதில் தெளிவாக 161 இருக்கிறது அப்படியே சொல்லிவிடுவார், கப்புகாரில் இருக்கிறது சொல்லிவிடுவார். அதுக்கப்புறம் இவர் பெட்ஷன் போட்டு டேட் வாங்கிடுவார். அதுக்கப்புறம் வந்து பிடபிள்யூசியோட காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அது சப்சிக்வெண்ட்டாக வந்து அவர் ஹாஸ்டைல் ஆகிடுவார். அந்த மாதிரி கேஸில் வந்து நீதிமன்றங்கள் கன்விக்ஷன் கொடுத்துருக்கிறது கரெக்டு. ஆனால் எதுவுமே இல்லாமல் தீர்ப்பு கொடுக்கறதுன்றது கொஞ்சம் யோசிக்கப்பட வேண்டியதுதான். தீர்ப்பு முழுசாக படித்தேன், நிறைய தீர்ப்புகள்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அது அந்த தீர்ப்பு வந்து எழுதப்பட்ட தீர்ப்பு, டிக்டேட் பண்ணி எழுதப்பட்ட தீர்ப்பாக தெரிகிறது. அப்புறம் வந்து என்னென்னா, பெரிய விஷயம், இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரை வந்து முறையாக குறுக்கு விசாரணை செய்யலைன்னா அந்த கேஸில் வந்து, ஏன்னா அது பல அந்த கொடுங்குற்றங்களுக்கு வந்து அரசு தான் வந்து ப்ராசிக்யூட் பண்ணுற வழக்கு. அதனால் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் பிலீவ் பண்ணி கன்விஷன் கொடுக்கலாம். 27 ரிகவரி வச்சு கன்விஷன் கொடுக்க, எதுவுமே இல்லாமல் கன்விஷன் கொடுக்குறது, அந்த ஏரியாவே டிஸ்கஸ் பண்ணாமல் கன்விஷன் கொடுக்குறதுன்றது வந்து அது அப்புறம் முடிவு பண்ணும். இப்படிலாம் பல நிகழ்வுகள் நடக்கிறது நமக்கு சகஜம்தான். பல்வேறு நேரங்களில் நம்ம சில நேரங்களில் அமைதியாக தான் நடத்தணும். ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதி பரிபாலனை முறைக்கு நம்ம தான் பெரும் உதவியாக இருக்கிறோன்றது வேறு விஷயம். கலைஞர்கள் தான் சமுதாயத்தில் இருக்கின்ற பல்வேறு நிலைப்பாடுகளை, அவல நிலைகளை, குறைபாடுகளை, இந்த நிர்வாகம் செய்கிற தவறுகளை எல்லாம் நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் வைக்கிறோம். தீர்ப்பு கொடுக்கறது நீதிமன்றம் தான். ஒரு தீர்ப்பு என்னென்னா, இந்த முன்னெல்லாம் வந்து இந்த செஷன்ஸ் கோர்ட்டில் ட்ரையல், மர்டர் கேஸ் ட்ரையல் நடக்கும்போது, இல்லை 307 கேஸ்லாம் நடக்கும்போது, அந்த ஐஓ விசாரிக்கிறதுக்கு முன்னாடி 90 CRPC-ல ஒரு பெர்ஷன் போட்டு இந்த கேஸ் டைரி, ஜென்ரல் செக்ஷன் டைரி, அப்புறம் வந்து போலீஸ் பிஸ்னஸ் சர்ச் ரிகார்ட்ஸு, பீட் புக்கெல்லாம் கேட்போம். இதை வந்து திடீர்னு ஒரு ஜட்ஜி என்ன பண்ணிட்டார், அது ரொம்ப நாளாக அவர் யாரோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கார். அதெல்லாம் எனக்கு ப்ரீ கன்சல்டேஷன் பண்ணி சில தீர்ப்புகள் கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்பு அப்படி தான் கொடுக்குறாரு நமக்கு தெரியாது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, 172 CRPC பிரிவிலேஜ் டாக்குமெண்ட்டு, அதில் தான் இந்த ஜென்ரல் டைரி, ஜென்ரல் செக்ஷன் டைரி வருது. அப்படியே அந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணாமல் அவுட் ரைட்டாக சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாரு. அந்த தீர்ப்பை ஃபாலோ பண்ணி பல்வேறு நீதிமன்றத்தில் அதே தீர்ப்பை கண்ணு முடின்னு கொடுத்துட்டு இந்த பெர்சன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. ஏன்னா இது மல்டி நம்பர் ஆஃப் பெர்சன்ஸு, ப்ரொட்ராக்டிங் த ட்ரையல்னு ஃபீல் பண்ணி அதெல்லாம் பண்ணாங்க. சர்ப்ரைஸாக என்ன ஆச்சுன்னா, தலைமை நீதி அரசர் தஹிலா ரமணி வந்து இந்த தீர்ப்பை வந்து இது செல்லாது அப்படின்னு செட்டிஸ்ஃபைட் பண்ணிடுறாங்க, ஓவர் ரூல் பண்ணிடுறாங்க, ஸ்பெசிஃபிக்காக ஓவர் ரூல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பழைய திங்ஸ் ரெஸ்டோர் ஆச்சு. அந்த தீர்ப்பில் அவங்க தெளிவாக போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தெளிவாக, ஸோ டீப்பு நாலேஜ் அந்த கிரிமினல் சைடில் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால் அவங்க அந்த தீர்ப்பு கொடுத்தாங்க. அப்போ அது வரைக்கும் நம்ம இப்போ எவ்வளோ தீர்ப்பு நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் தான், அதெல்லாம் பண்ணிடுது. ஆனால் இதில் வந்து நீதி அரசர்களை குறை சொல்ல முடியாது. அவர்களுக்கும் ஒரு மனநிலை இருக்கிறது, அவர்களுக்கும் இந்த சமுதாயத்தில் ஒரு பங்கு இருக்கிறது. அவங்க வந்து இது மாதிரி இந்த கேஸில் வந்து அவன் வந்து அவன் மேலே நிறைய கேஸ் இருக்குது, பெரிய நோட்டோரியஸ் எலமெண்ட். அதனால் அக்யூஸ்டெல்லாம் வந்து இது சாட்சிகள்லாம் மிரண்டு போய் சாட்சி சொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்காரு. அது கரெக்டாக, அதுக்கு தான் பல்வேறு இதர சட்டங்கள் இருக்க என்கவுண்ட்ரு அதெல்லாம் தான் அதுக்கு பதில். சரி, நம்ம நீதித்துறை சார்பிலும் ஏதாவது செஞ்சு பார்க்கலாமே செஞ்சுருக்கேன். அவர் மேலே அவர் வந்து அப்பீல தான் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கார், அவர் எதுவும் புதுசாக தீர்ப்பு கொடுக்கல. அதனால் இதையெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்த ஏரியாவில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, இதுலேயே உட்காராதுங்க. இது
கொஞ்ச நாளைக்கு இருக்கும் கொஞ்ச நாள் சைட்டில். அப்புறம் வந்து அவர் ஜஸ்டிஸ் ஏஆர் லட்சுமணன் இருக்கும்போது அவர் சடனாக அந்த 313 அவருடைய கான்சன்ட்ரேஷன் போச்சு உச்ச நீதிமன்ற நீதிபதி. அவர் 313 நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலன்னா அது என்ன, இப்போ அது வந்து ரெஸ்பாண்டன்ட் சுப்பீரியர் என்ற டாக்டரினை விட இது வந்து ஓவர் பண்ணி, இல்லை நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. சில விஷயங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாகணும். ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸுன்னு கிளைம் பண்ணும்போது யூ ஹவ் டு ஸ்டேட் ஜென்ரல். அதே மாதிரி இப்போது அந்த டவுரி டெத்து, அதில் நீங்கள் மஸ்ட் கிவ். உங்கள் வீட்டில் அந்த பொண்ணு உங்கள் மனைவி இறந்து போயிருக்காங்க, அது எப்படியா இருந்தால் நீங்கள் தான் விளக்கம் சொல்கிறதுலாம் நியாயமான விஷயங்கள் தான், அதிலெல்லாம் லாஜிக் இருக்குது. அதே மாதிரி சில தீர்ப்புகள் வருது, அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி வயலேஷன்லாம் வருது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. காலத்தின் கட்டாயங்களில் நிறைய திடீர் திடீர்னு மொத்தமாக ஜன்னலை மூடிடுவாங்க, வாரண்டரி கார்டெலாம் கிடையாதுனாங்க, அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. அதெல்லாம் இது என்னென்னா இதெல்லாம் போய் என்ன சொல்கிறது, சர்வேல் ஜஸ்டிஸ் அது மாதிரி தான் இதையும். சரி, நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இவ்வளோதான்.